ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஜுராசிக் வேர்ல்டு கேம்ப் கிரெட்டேஷியஸ் சீசன் 4 எபிசோட் 4 ரூட் அவேக்னிங் பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம மாளிகை ஏதோ பனிப்பிரதேசத்துல போய் மாட்டின மாதிரி மாட்டினாங்கல்ல, நல்ல வேலை வண்டி இருந்துச்சு. சோ வண்டி எடுத்துட்டு சும்மா ஜம்முன்னு கிளம்புவாங்க. இந்த வேகத்துல இவங்க போனாங்கன்னா கண்டிப்பா இவங்க போகணும்னு நினைச்ச பிளேன ரீச் பண்ணிடலாம். என்ன இந்த கெஞ்சி பயலுக்கு தான் பயங்கரமா குளிரும். பிங்கி தான் ஒன்னும் பஞ்சாயத்துல பொறுமையாரு, கொஞ்ச நேரத்துல இந்த இடமும் சூடாயிரும்னு சொல்லி சமாளிச்சு கூட்டு போவா. அந்த பிளேன் வர்றதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. எப்பண்டா வரும்னு யாஷ்மினாலாம் ரொம்ப ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணுவா. எப்படி எஸ்கேப் பண்ண போறாங்க, அதனால ஜாலியா பேசலான்னு டேரியஸ் இந்த மாதிரி உனக்கு போக்கர் கேம் வருதோ தெரியல. போயிட்டே தான் இருப்பாங்க. என்ன வண்டி கண்டமேனிக்கு அங்கே உருண்ட உடனே
அங்க டைனோசர் பதறிட்டு இருக்கும். இந்த பரதேசி பழையில நம்பி வண்டியில ஏன பாத்தியா இனி செருப்பாலேயே அடிக்கணும்னு. அந்த டைம் பார்த்தா திடீர்னு அந்த ரோபோட்டை காணும். என்ன நிசப்தமா இருக்குன்னு எட்டி பாப்பாங்க. பார்த்தா திடீர்னு பின்னாடி வந்து நின்னுட்டு கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா பதறுவாயிலா. அது சைல வந்து நின்னுட்டு யாஸ்மினாவை பயமுறுத்திட்டு இருக்கும். அதுல வேற அட்டாக் பண்ண போகுமா, அவ உசாரா என்ன பண்ணிருவா, டோரை டப்புன்னு திறந்து விட்டுருவா, அது தெரிச்சடிச்சு அந்த தண்ணியில போய் விழுந்துரும். அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு அம்பட்டு வரத்துக்கு செம ஹாப்பி. இதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லைன்னு அத்தனை பேரும் யாஸ்மினாவை பாராட்டி தள்ளுவாங்க. மாஸ் காட்டிட்டமா நீனு. ஆனா பாவம் புள்ள ரொம்ப பயந்துட்டா போல. அப்புறம் என்ன, அந்த டைனோசர் அப்படியே ஊட்டிக்கிட்டே சேஃப்டியா வந்து சேர்ந்துருவாங்க. டோரையும் லாக் பண்ணிருவாங்களா, இனி எந்த பஞ்சாயத்தும் இல்ல, அந்த டைனோசரும் சாகாது. சரி இதுக்கப்புறம் வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாது, சீக்கிரமா போய் பிளேனை பிடிப்போம்னு அடிச்சு புடிச்சு ஓடுவாங்க. அவளும் ஓபன் பண்ணி விட்டுருவாளா, எல்லாம் ஃபீல் பண்ணி நல்லபடியா இருங்க, நாங்க கிளம்புறோம், திரும்ப வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா மீட் பண்ணுவோம் சொல்லிட்டு போவாங்க. அப்ப நம்ம சிங்காரி யாஸ்மினாவை மட்டும் தடுத்து நிறுத்தி, நீ எதுக்கு பயந்துட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல, ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட இருக்க வரைக்கும் நீ எதுக்குமே பயப்படாத, அவங்க கிட்ட பேசு, அப்பந்தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் ஆகும்னு சொல்லி அனுப்பி வைப்பான். அவ்வளவுதான் இங்க நம்ம ஆளுக்கு செம ஹாப்பி. ஐ வீட்டுக்கு போறோம்னு விழுந்தடிச்சு வேகமா ஓடி வருவாங்க. அப்படியே அடிச்சு புடிச்சு கரெக்டா வரும்போது தான் பிளைனை டேக் ஆஃப் பண்ணி அது பாட்டுக்கு போகும். எவ்வளவோ கத்துவாங்க நில்லுடா நில்லுடான்னு, ஒன்னும் கேட்காது, அது பாட்டுக்கு பிச்சுக்கிட்டு போயிரும். அவ்வளவுதான் அத்தனை பேரும் மன உடஞ்சு போயிருவாங்க. பின்ன இந்த பிளைனை சீக்கிரமா கொண்டு வர எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இனி 12 நாள் வெயிட் பண்ணணும். அவன் யாஸ்மினாலாம் முடியாம கீழே பதகட்டியில் விழுந்துருவான். அத்தனை பேருக்கும் கவலைதான், என்ன பண்றது விட்டுட்டாங்க போயிருச்சு, இனி அடுத்து என்ன பண்ணுவோம் யோசிக்கணும். வாங்க மறுபடியும் சிங்காரிய போய் மீட் பண்ணலான்ட்டு போவாயிலாம். பாவம் யாஸ்மினா மறுபடியும் மீதி ஆயிருவா. ஏன்னா மறுபடியும் 10 நாளைக்கு மேல இந்த டைனோசர்ஸ் கூட குப்பை ஒட்டும்ல, லைட்டா பயம் இருக்கத்தான் செய்யும். இங்க கெஞ்சி பிங்கியோட சம காமெடி. அவன் அச்சம் அச்சம்னு தும்ப, உனக்கு சளி பிடிச்சிருக்கு என் பக்கத்துல வராதுன்னு அவன் துப்ப, அப்பெல்லாம் இல்லையா ஐயம் ஸ்டீல் பாடின்னு அவன் சமாளிக்க ஒரே கூத்துதான். இங்க டோரா யாஸ்மினா கிட்ட நீ ஓகேவான்னு வந்து கேட்டா இல்லவே இல்லாமா, அப்புறம் தான் மேட்டர் என்னன்னு சொல்லுவா. அவளுக்கு கெட்ட கனவுகள் நிறைய வருதாமா, மேபி இந்த தீவை விட்டு போனா மட்டும்தான் சரியாகும்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா இன்னும் இங்க தானே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான ரோபோட்ஸ் பட்டு டேஞ்சரான டைனோசர்ஸ், இது ரெண்டுத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு கத்துவா. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இவ வீட்டுக்கு போனா கூட மறுபடியும் இந்த பயம் இவளை விடாம துரத்துமோன்னு இன்னும் பயப்படுவா. உன்னே பிங்கி, உனக்கு கெட்ட கனவு வந்துச்சுன்னா ஒன்னு கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன், எனக்கெல்லாம் வரும் பாரு கனவு, எப்ப பார்த்தாலும் செத்துக்கிட்டே இருப்பேன், அதுக்காண்டி என்ன பயந்துகிட்டா இருக்கேன், பிரியா விடும்பா. இங்க டோரா எனக்கெல்லாம் கனவுல நெருப்புலதான் மூச்சே வரும்பா. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவு வரத்தானே செய்யும், உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் கெட்ட கனவு வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கெஞ்சியும் அப்படியே ஜாலியா பேசி பார்ப்பான். ஆனா யாஸ்மினாவால எதையுமே ஒத்துக்க முடியல. இந்நேரத்துக்கு மட்டும் அந்த டைனோசருக்கு ஹெல்ப் பண்ணாம வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஆனா அதுக்கு ஹெல்ப் பண்ணாம அப்படியேவும் விட முடியாது. ஆனா அதுக்காக இவங்க வீட்டுக்கே போக முடியாம ஆயிருச்சேன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவா. பாவம் புள்ள ரொம்ப ரொம்ப வீதியில இருக்கா, என்ன பண்றது, அப்படியே எல்லாம் உட்காந்து ஒன்னா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த கதையோட முக்கியமான மெயின் வில்லனை காட்டுறாங்க. அவன் பேரு தான் காஷ். பொட்டியை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவான். அப்ப அந்த ரோபோட் வந்து, இங்க அன்ஆத்தரைஸ்ட் லைஃப் ஃபார்ம் இருக்குன்னு சொல்லுமா, என்ன பார்த்தா உனக்கு அன்ஆத்தரைஸ்ட் லைஃப் மாதிரியா இருக்குன்னு செமையா காண்டாவான், முட்டா பயலோன்னு நமக்கும் டவுட் ஆகும். அதுக்கப்புறம் தெளிவா கேப்பானா, அது எல்லா மேட்டரையும் போட்டு விட்டுரும், அதாவது அந்த பிராட் ரோபோட் நான் இருக்குல்ல அதை உன்ன காணும், அது மட்டும் இல்லாம கென்ட்ரோ சரசையும் காணும்னு, எது என்னோட பிராட் ரோபோட்டிக் டாகையும் காணும், டைனோசர் ஒன்னையும் காணுமா, கொய்யால எப்புறா இது நடந்துச்சுன்னு அவன் தொண்டை கிளிய கத்து கத்துன்னு கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.